حي على الفلاح. علي بن ابي طالب رضي الله عنه அவர்கள் சொல்வார்கள், மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் மரணம் வரை. எப்போது அவனுக்கு மரணம் வருகிறதோ அப்போதுதான் அவன் விழிக்கிறான் என்று அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அதைத்தான் தெளிவாக கூறுகிறான். அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். வேண்டும் வேண்டும் என்ற உலக ஆசை, உலகத்தை அடைய வேண்டும் என்ற பேராசை, அதிகம் அதிகம் என்ற ஆசை, எதில் அவன் கவனத்தை செலுத்த வேண்டுமோ அதிலிருந்து வேறொரு பக்கம் அவனை திருப்பிவிட்டது. எதுவரை திருப்பும், எதுவரை திருப்ப முடியும்? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபர்களை அவன் சந்திக்கும் வரை. உலகத்தின் முடிவும் மறுமையின் ஆரம்பமும் எங்கே இருக்கிறதோ அதை அவன் சந்திக்கும் வரை, உலகத்தை அடைய வேண்டும் என்ற பேராசை, அதிகம் அதிகம் வேண்டும் என்ற ஆசை அவனை திருப்பிக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆம், உலகத்துடைய முடிவுனால், மறுமையின் ஆரம்பனால் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன் கபர்களை பார்த்தால் அழுவார்கள், மன்னர்களை பார்த்தால் அழுவார்கள். உஸ்மானை பார்த்து நபித்தோழர்கள் கேட்பார்கள், யா உஸ்மான், நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது, சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அப்போதெல்லாம் இது போன்று அழாத நீ கபர்களை பார்த்தால் மட்டும் ஏன் அழுகிறாய்? உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன், இன்னல் கபர் அவ்வலு மன்சிலி மின் மனாசிலில் ஆஹிரா. கபர் என்பது மறுமையின் வீட்டின் முதல் வீடாகும். யார் அதில் வெற்றி பெறுகிறாரோ அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையும் அவருக்கு வெற்றியாக அமையும். யார் அதில் தோற்று விடுகிறாரோ, யார் அதில் தோல்வியடைந்து விடுகிறாரோ, அதற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்வனைத்தும் அவருக்கு சிரமமாக மாறிவிடும் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மன்னரையை சந்திக்கும் வரை, மலக்குல் மௌத்தை நாம் பார்க்கும் வரை, மரணத்தை நாம் சந்திக்கும் வரை, இந்த உலக ஆசை எம்மை மறுமையை விட்டு, அல்லாஹுவை விட்டு, ரசூலை விட்டு, அல்லாஹுடைய தீனை விட்டு திருப்பிக் கொண்டே இருக்கும் என்பதைத்தான் எமது கண்களுக்கு முன்னால் நாம் பார்க்கிறோம். وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. மரணத்துடைய அந்த மயக்கமான நிலைமை, சக்கரத்துல் மௌத்துடைய நிலைமை சந்திக்கும் என்பது உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த உண்மையின் நிலை எல்லோருக்கும் வந்தே தீரும். அதை விட்டுதான் மனிதன் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், கல்லா இதா பலகத்தி தராக்கி வக்கீல மன் ராக் வதன்ன அன்னஹு الفراق والتفت الساق بالساق الى ربك يومئذ للمساق. கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும் மரணத்துடைய நிலைமை அல்லாஹ் சொல்கிறான். என் மரணத்துடைய நிலைமை எப்படித்தான் இருக்கும்? உங்களுடைய மரணத்துடைய நிலைமையும் எப்படித்தான் இருக்கும்? கல்லா இதா பலகத்தி தராக்கி வக்கீல மன் ராக், கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணையும் போது அவன் கேட்பான், ஓதி பார்ப்பவர் யார்? வக்கீல மன் ராக். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மையர் கபு ரூஹி, என் ரூஹை எடுத்துச் செல்பவர் யார்? மலாயிக்கத்துர் ரஹ்மாவா, அருளுடைய மலக்குகளா, அல்லது வேதனையின் மலக்குகளா? யாரை என்னுடைய மரண நேரத்தில் நான் பார்ப்பேன்? மலாயிக்கத்துர் ரஹ்மாவையா, அருளுடைய மலக்கையா, அல்லது வேதனையின் மலக்கையா? யாரின் உயிரை கைப்பற்றுவார்கள்? யாரின் உயிரை வானத்தை நோக்கி அழைத்துச் செல்வார்கள்? என் உயிருக்கு யார் ஆறுதல் கூறுவார்கள் என்று அவன் கேட்பான். வக்கீல மன் ராக், இன்னும் அறிஞர்கள் சொன்னார்கள், ஓதி பார்ப்பவர் யார்? இந்த நோயை குணப்படுத்துபவர் யார்? இந்த மலக்குல் மௌத்திடமிருந்து என்னை பாதுகாப்பவர் யார் என்று கேட்பான். வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல் தஃபத்தி ஸாக்கு பிஸாக் இலா ரப்பிக யௌமதினில் மசாக். அந்த கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அவன் உணர்ந்து கொள்ளுவான், இது அல்லாஹுவை நோக்கி நாம் செல்லக்கூடிய நேரம் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலைமை எல்லோரும் சந்திக்க போகிறோம். எல்லோரும் இந்த உலக வாழ்வை விட்டு இன்னொரு உலக வாழ்வை நோக்கி நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும்,
மறுத்தாலும் அங்கீகரித்தாலும் நாம் அந்த வாழ்வை சந்தித்தே ஆக போகிறோம். ஹய்யா அலல் ஃபலா.